ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு நம்ம ஈவி ஃபேமிலியில் இந்த கோலை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் இந்த சைடு, நீங்கள் ஆக்சுவலாக இந்த சைடு உட்காந்துருக்கீங்கன்னா இதை ஃபர்ஸ்ட் உங்களுக்கு லெஃப்ட் இந்த நடுவில் இருக்கிற காயினை எடுத்து வச்சுக்கோங்க. உங்களோட ரைட் சைடில் இருக்கிற காயினை எடுத்து வச்சுக்கோங்க. கீழேருந்து மேலே காயின் போடணும். சைட்லேருந்து இந்த காயின் வரணும். இங்கேருந்து இந்த காயின் வரணும். அகெயின் கீழேருந்து காயின் மேலே போகணும். இதே மாதிரி தான் நம்ம அடுத்த நாலு சைடுக்கும் ரிப்பீட் பண்ண போகிறோம். இப்போ இப்படி திருப்பி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மேலேருந்து எடுத்த காயினை விட்டுட்டு இங்கேருந்து இந்த காயினை ஆரம்பிக்கணும். கீழேருந்து அகெயின் மேலே போகணும். இந்த சைட்லேருந்து காயின் வரணும். இங்கேருந்து காயின் இங்கே வரணும். இங்கேருந்து நெக்ஸ்ட்டு கீழேருந்து மேலே போகணும். இதே ப்ராசஸ் தான் மீதி ரெண்டு சைடுக்கும். இங்கேருந்து காயின் இங்கே வரணும். இங்கே இருக்கிற காயின் இங்கே வச்சுட்டு இதை எடுத்து வச்சிடணும். இங்கேருந்து காயின் தாண்டணும். இங்கேருந்து வரணும். இங்கே இங்கேருந்து இப்படி தாண்டணும். இதே சைட்லேயும் இதே மாதிரி பண்ணிடலாம். மோஸ்ட்டாக உங்களோட ரைட் சைட்லேருந்து ஆரம்பிங்க, அதுதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். தென் ஸ்டெப் இப்படி ஏ மாதிரி வரும். இந்த ஸ்டெப்புக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா நீங்கள் கரெக்டாக ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம். இப்படி வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த நடுவில் இருக்கிற காயின் எடுத்து முன்னாடி வைக்கணும். நெக்ஸ்ட் இதுலேருந்து லெஃப்ட் சைட்லேருந்து இந்த காயினை சுற்ற ஆரம்பிச்சிடும். நாம் இப்படி பண்ணிவிட்டு அகெயின் அதே சென்டருக்கு காயினை கொண்டு வரணும். இப்படி வந்துச்சுன்னா நமக்கு ஒரு ப்ளஸ் சைன் கிடைக்கும். இப்படி வந்துச்சுன்னா நீங்கள் அட்மோஸ்ட் முடிக்க போகிறீங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ நடுவில் இருக்கிற காயின் எடுத்து இந்த சைடில் போட்டுடணும். மேலேருந்து இப்படி எடுத்து போடணும். அகெயின் இந்த சைட்லேருந்து எடுத்து வைக்கணும். இங்கேருந்து எடுத்து வைக்கணும். மேலேருந்து கீழே வந்துடும். நீங்கள் இப்போ ப்ளஸ் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு ரைட்டு கம்ஃபர்ட்டாக வரல அப்படின்னா இங்கேருந்து காயின் இப்படி வச்சுக்கலாம். அகெயின் இங்கேருந்து இப்படி வரும். இங்கேருந்து இது வரும். இந்த ஒரு ஸ்டெப் மட்டும்தான் நம்மளால் மாற்ற முடியும். இது இதை மாற்றாமல் மற்றதெல்லாம் மாற்றினீங்கன்னா நமக்கு இந்த ஒன் காயின் வராது. ஸோ இந்த விளாண்டு தெரியாதவங்களுக்கு சொல்லித்தந்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. உங்களை அடுத்த வீடியோவில் நாங்கள் பார்க்குறோம்.